Blacksheep Digital Awards 2022க்கு நாமினேட் ஆன உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் ஷோஸ் அண்ட் சேனல் வின் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கூகுள்ல blacksheep.com குள்ள போய் ஓட் நவ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஓட்டிங் பேஜ் குள்ள போயிருவீங்க. அங்க உங்களுடைய நம்பர் மெயில் ஐடி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்து உள்ள போய் செலக்ட் கேட்டகரி கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரியிலயும் இருக்கிற நாமினில உங்க ஃபேவரட் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. Blacksheep Digital Awards இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக வருகின்ற January 9th. ஆகமத்த பத்தினுடைய இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்ட் 2 ஆஃப் கரணிசம். வர்றா வெறும் கோவாவா இருந்தவ பால்ல நனைஞ்சதுக்கு அப்புறம் பால் கோவா மாதிரி தெரியறாடா. அட பாவி, உன்னை தலைமை தாங்க சொல்றதுக்கு என் புத்தி செருப்பால பயஞ்சடி இருக்கடா. ஓம் சிவ சிவ ஹர ஹர ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம். அஞ்சு பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடும்போது அந்த சத்தத்தை கேட்டு குறுக்கு வழியில குதிரையில வந்து எங்க அண்ணன் என்ட்ரி ஆகி ஒரு பஞ்சு ஒண்ணு போடுறாரு பாருங்க. ஒப்படைப்பாருன்னு பார்த்தா இவர் பொறுப்பு இல்லாம நடந்துட்டாரு. ரத்தம் ரத்தம் வர வர அஞ்சு பேர் கூட சண்டை போட்டு உன்னை காப்பாத்திருக்கேன். எதுக்கு வா வா காப்பாத்துக்க, நல்லா கத்து. எவனும் வர மாட்டான், ஏன்னா இங்க ஹீரோவே நான் தான். ஒவ்வொரு பசங்களுக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த வகையில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேளுங்க. இது பாரு மோகன சுந்தர், சொல்லுங்க சார். நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தா குறைஞ்சது 5 வருஷம் அவ கூட கொடுத்துற நடத்தி பார்க்கணும். இந்த ஐடியா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, பேசாமல் எங்கள் அப்பாக்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டு பார்க்க போகிறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டாம். நம்ம லவ் பண்ணுற பொண்ணோட நம்மளை வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன், நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் நம்ம அடம் பிடிப்போம். ஆனால் எங்கள் தலைமை அதெல்லாம் பண்ண மாட்டார், அவர் ரூட்டே வேறு. பாருங்க முடிவாக சொல்கிறேன் கேட்டுங்க, எனக்கு அவள் வேணும் இல்லை என்ன தற்கொலை பண்ணிக்கியா? உங்கள் ரெண்டு பத்தியும் க்ளோஸ் பண்ணிட்டா கூட ஜாலியாக இருப்பேன். எஸ்டிஆர் மன்மோகன் படத்தில் பேசிய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணதை தானே பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணன் பேசி கரெக்ட் பண்ணதை பார்த்தது இல்லையே. இந்த காமிக்ஸ் தான் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டு இதெல்லாம் என்னங்க பெரிய ஸ்டாண்டப் காமெடி? எங்க அண்ணன் ஸ்டாண்டப் காமெடி பண்ணி பார்த்தது இல்லையே. பாருங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவணத்தை கட்டிட்டு குளத்தக்கரையில பாம்பு பிடிக்க போனோம். அப்ப பள்ளிக்கூட விட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சு. இவ வெக்க தாக்க முடியாம பக்கத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள குதிச்சுட்டா, குதிக்கும் போது கோவணம் மறந்து போச்சு. எங்க அண்ணனை பத்தி என்னங்க தெரியும் உங்களுக்கு? எங்க அண்ணனை பத்தி என்ன தெரியும்? படிக்கட்டுல நின்று வாண்டடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பொண்ணு படாம கிராஸ் ஆகி போறவர் தாங்க எங்க அண்ணன். அடியாட்களை திருத்துறதுக்காக ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. அந்த வகையில் எங்கள் அண்ணன் பண்ண விஷயத்த பார்த்தீங்கன்னா இனிமேல் தமிழ் சினிமாவில் அடியாட்கள் உருவாகி வர்றதுக்கே தயங்குவாங்க. உன்னை ஒரு கிரிமினலாக பார்க்காம காந்தியை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வேஷத்தை உனக்கு போடுறேன். இந்த வேஷத்தில் நீங்கள் புனிதராயிட்டீங்க. ஸோ ஆகமத்த பத்தில் இந்த வாட்டி கரணிசம் பார்த்துட்டீங்க. அடுத்த எபிசோடில் யாருடைய இசத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிளாக்ஷீப் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சாரி மறந்துட்டேன், நம்மளோட சிக்னேச்சர் டைலாக் இது ஆகமத்த பத்து. ஷோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பட்டன. வாய்மொழி வந்து தான் சார் தாய்மொழியை கொடுக்கும்.